பாலைவனத்து உள்ளே தான் போயிட்டுருக்கோம். பல ஏக்கரில் விவசாயம் பண்ணுவாங்க போல். இது சுற்றி பாலைவனமாக இருக்குது. அந்த பக்கமெல்லாம் பார்க்க முடியல, கண்ணு கூசுது. ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பசுமையாக ஈச்ச மரம். இந்த பக்கம் பாலைவனத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி இருக்குது, நினச்சி பார்த்தால ஆச்சரியமாக இருக்குது. இது பாருங்கள், இது வந்து ஒரு நல்ல பழம் ஒன்று. இது வந்து எங்கள் ஊரில் வேறு பேர் சொல்லுவாங்க, அது இங்கே சொல்ல இல்லாது. ரொம்ப ஜெல் உள்ளது. உள்ளே போய் ஏதாவது ஒரு பண்ணையில் ஒட்டக பால் நம்மளுக்கு கிடைக்குதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். புத்து, இந்த பிரச்சனை நீயே கேள்பா, ஒட்டகத்து பாலில் தான் டீ குடிப்பாராமா? அல்-ஐன் சிட்டி உள்ளே தான் போயிட்டுருக்கிறோம். எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒமான், இது வந்து அல்-ஐன். கறிலாம் பாருங்க எப்படி பீயிருந்தாங்க. அரபுகளுடைய கல்ச்சர் எப்படி வாழ்ந்தாங்கிறத தான் உள்ளே வச்சுருக்கிறாங்க. இது வந்து அல்-ஐன் ஓஎஸ்எஸ்ன்னு சொல்கிறாங்க. மஜிராண்டு அவங்க சொல்லுவாங்க அந்த தோட்டத்துக்கு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஈச்ச மரங்கள் வந்து இதில் இருக்குது. போட்டுச்சிங்க நண்பர்களே, நான் அஸ்பாக். இது சுற்றுலா மாங்க நிகழ்ச்சி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க யூஏ சீரியஸில் ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நார்மலாக யூஏ வந்தீங்கன்னு சொன்னால் துபாயை அதை தான் கவர் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஏயில் உள்ள எல்லா இடங்களையும் கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் யூஏ சீரீஸில் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம அல்-ஐன் அப்படிங்கிற ஒரு ஏரியா. இது வந்து அரபு தேசத்தில் யூஏயில் ஒரு பசுமையான ஏரியா. வாங்க நிகழ்ச்சியில் போகலாம். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயிலேருந்து அல்-ஐன் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் போகிறோம். இது எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர். இது வந்து அபுதாபி கண்ட்ரோலில் உள்ள ஒரு பகுதி. இந்த ஊரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பசுமையான ஊர். பாலைவனத்துக்கு நடுவில் ரொம்பவே பசுமையாக உள்ளே நுழையும் போது ஒரு பெங்களூர் சிட்டிக்குள்ளே நுழையிற மாதிரி மரங்கள் செடிகள்லாம் வச்ச ஒரு அருமையான ஊர். அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அல்-ஐன் போகிற வழி அந்த ரோட் வியூ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம யூஏயில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம், யூஏ சம்மந்தமான தகவல் சொல்ல முடியல. இப்போ ரோட் வியூ இந்த காட்டிக்கிட்டு இருக்கும்போது கூடுதலாக சில தகவல்லாம் நம்ம யூஏ சம்மந்தமாக சொல்லிடலாம். பொதுவாக துபாய் அப்படின்றாலே நிறைய பேர் யூஏ தான் துபாய்னு சொல்கிறாங்க. சினிமாக்களில் வடிவேல் கூட என்ன சொல்லுவார், துபாயில் எங்கே இருந்தீங்க, அபுதாபியா ஷார்ஜாவா அப்படின்னு கேட்பார். ஆனால் பழக்க தோஷத்தில் அப்படி நம்ம சொன்னாலும் சரியாக சொல்கிறேன்னு சொன்னால், துபாய்ங்கிறது ஒரு நாடு கிடையாது, 7 ஸ்டேட் சேர்ந்து தான் ஒரு நாடு. ஐக்கிய அரபு ராஜ்யம், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ராசல் கைமாண்ட ஒரு ஸ்டேட் இருக்குது, ஷார்ஜான்னு ஒரு ஸ்டேட் இருக்குது, அபுதாபின்னு ஒரு ஸ்டேட் இருக்குது, உம்முல் கைண்ட் ஒரு ஸ்டேட் இருக்குது, அஜ்மான் ஒரு ஸ்டேட் இருக்குது, துபாய்ன்னு ஒரு ஸ்டேட் இருக்குது, ஃபுஜேரான்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. மொத்தம் 7 ஸ்டேட் சேர்ந்து தான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுங்கிறது. துபாயின் ஒரு நாடு கிடையாது, யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் ஒரு பகுதி, ஒரு ஸ்டேட். இப்போ நம்ம அல-ஐன்க்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் ரீச் ஆகலாம். ஒரு 25 கிலோமீட்டர் டு 30 கிலோமீட்டர் தான் இருக்கும் இன்னும் பேலன்ஸ். ஆனால் பார்டருக்குள்ளே தான் இருக்கும், உள்ளே பார்டரை தாண்டி போயிட்டு இருக்கோம். சரி சரி. ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, ஸ்பீட் லிமிட் வந்து துபாய்க்கு 120 போட்டிருந்துச்சு. ஆமாம், இந்த துபாய் சைடு என்னென்னா 120 போட்டிருக்கோம். அதுலேருந்து 140 வரைக்கும் போய்க்கலாம், 20 கிலோமீட்டர் ஸ்பீடு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் அல-ஐன் அபுதாபிலெலாம் என்னென்னா, என்ன போர்டில் போட்டிருக்கோ அதே ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ணணும். சரி சரி. அதுக்கு மேலே ஒரு ஸ்பீடு கூட்டினாலும் கேமரா அடிக்கும், சில ஃபைன் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த ஸ்பீட் லிமிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். ரோடு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90% ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ரோடு வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. 90% கொஞ்சம் 1-2 இடத்துல மட்டும் தான் பண்ணிருக்கு, கோடு கிழிச்ச மாதிரி போயிட்டே இருக்குது. தூக்கம் வந்துருமான பயமாக இருக்குது. சில டிரைவர்லாம் வந்து நிறைய இந்த லாங் டிரைவ் பண்ணுற ஆட்களுக்கு இந்த ரோடு வளையாமல் நேராக இருந்துச்சுன்னா தூக்கம் வரும். ஆமாம், அது எப்படின்னா அந்த மாதிரி பண்ணுறவங்க நல்லா தூங்கிட்டு நல்லா ரிலாக்ஸாக தான் வண்டி ஓட்டணும். ஆமாம், அந்த மாதிரி லாங் டிரைவ் பண்ணுற ஆட்கள்லாம் நல்லா தூக்கம் தூங்கிட்டு தான் இருக்கும். வண்டி போகிறது தெரியாது, ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா இருக்கும். 140 போய்கிட்டு இருக்குது. ஆனால் வந்து நம்ம ஊரில் ஒரு 80 ஸ்பீடில் போகிற மாதிரி தான் ஃபீல். ஆனால் ரோடு அவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க. போய்கிட்டு இருக்கக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பசுமையான ஒரு தோட்டம் ஒன்று தெரியுது. அதுக்கு தான் இப்போ உள்ளே போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில்
உள்ளே ஒரு ஃபார்ம், பெரிய பேரிச்சம்பழம் தோட்டம், அது உள்ளே தான் போகிறோம். அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது வந்து உள்ளே இங்கே ஒர்க் பண்ணுற இதை உள்ள வண்டியில் ஏற்றியாச்சு உள்ளே காட்டுறதுக்கு. காட்டுங்க, இங்கே பாருங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனம்னு சொல்ல மாட்டீங்க. விவசாயம் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். பாலைவனத்து உள்ளதான் போயிட்டு இருக்கோம். பல ஏக்கர்ல விவசாயம் பண்ணுவாங்க போல, பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சுத்தி பாலைவனமா இருக்கு. அந்த பக்கமெல்லாம் பார்க்க முடியல, கண்ணு கூசுது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பசுமையாக, ஈச்ச மரம், அது மாதிரி நிறைய பழங்கள், அது மாதிரி கீரைகள்லாம் நிறைய விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே ஆச்சரியமா இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பாலைவனத்தில் இறங்கி இப்படி ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு பூமியை பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆச்சரியமா இருக்குது. உள்ளே வந்து இறங்க இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த சலட் லீவ்ஸ், லெட்யூஸ்னு சொல்றது. இந்த பக்கம் பாலைவனத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி இருக்கு, நினைச்சு பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்கு. பிரதர் குமார் நாம்கே, நாம் கரீமுல்லா. கரீமுல்லா அவர் தான் வந்து இங்க ஒர்க் பண்றாரு. காம் இதர் காம நே எம் காவே அப்சரி. ஓகே, இங்க இருக்கறாரு. ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஹிந்தி வச்சு ஓட்டிட்டு இருக்க மச்சான், நல்லா பேசுவாப்ல. பக்கத்துல தரையிலே ஒன்று இருக்குது, அது இப்போ சாப்பிட இயலுமானு பார்ப்போம். இல்லாட்ட உள்ள கூட போய் பார்க்கலாம். ஆ போட்டுச்சிங்க, போட்டுச்சிங்க. ஆ இது ஈச்ச மரம், இது காலில் குத்தி இறக்கிடுச்சு. எடுக்கணும், ஒரு காயாக தான் இருக்குது. இது பாருங்க, இது பச்சை, இது செங்காய், இது பழுத்திருச்சு. ஆனால் இது வந்து காயணும், சாப்பிட இல்லாத நேற்று ஒன்று பறிச்சோம். உள்ள பார்ப்போம். இந்த தோட்டத்தை பார்த்தீங்கன்னா பெரிய பிரம்மாண்டமான பேரிச்ச மர தோட்டம். இடையில இடையில வேற வேற பயிர்களும் விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வெயிலுக்கு கொண்டகுருவி பழகு பாருங்க, இதில் பக்கத்தில் ஏதாச்சும் பழுத்துறீங்க. சீதனா போறோன்ற அர்த்தமா? இது பாருங்க, இது வந்து ஒரு நல்ல பழம் ஒன்று. இது வந்து எங்கூரில் வேற பேர் சொல்லுவாங்க, அது இங்கே சொல்ல இல்லாது. இது நிறைய மயவில் அன்னைக்கு ரொம்ப ஜெல் உள்ளது. நல்லா டேஸ்டாக இருக்கு. மேலே இந்த கீழே கிடக்குதுல, நல்ல டேஸ்டாக இருக்கும். இங்கேருந்து போகலாம். இன்னும் போகிற வழியில் சும்மா ஒரு பெரிய பேரிச்சம்பழம் தோட்டனால தான் உள்ளே பார்க்க வந்தால் நல்லா இருந்துச்சு. இந்த பழம், இது பேர் இங்கிலீஷ் பேர் நான் கேட்டு சொல்கிறேன். எங்கள் ஊரில் வந்து இதை வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன், எங்கள் ஊரில் வந்து மூக்குச்செல்லி பழம்னு சொல்லுவாங்க. இதை அது வந்து அந்த சளி மாதிரி இருக்குன்றதுனால ஜெல், இது ஆக்சுவலாக உடம்புக்கு நல்லது. அதில் பெரிய சைஸ், எங்கள் ஊரில் உள்ள சின்னதாக இருக்கும். இந்த விதையும் ரெண்டு எடுத்துக்கிட்டோம் ஊரில் முளைக்க வைக்கிறதுக்கு. இந்த டேட்ஸ் ஃபார்ம்லேருந்து வெளியாகி இப்போ அல்லைன் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். போகிற வழிகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒட்டக ஃபார்ம்ஸ், ஒட்டக பண்ணைகள் இருக்குது. அதே அப்படியே பார்த்துட்டு போகலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த செட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக பண்ணைகள். ஆல்ரெடி நம்ம ஒட்டக மந்தி சாப்பிட்டுட்டோம். உள்ளே போய் ஏதாவது ஒரு பண்ணையில் ஒட்டக பால் நம்மளுக்கு கிடைக்குதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி ஒட்டக பால் கிடைக்குமா அப்படின்னு வர்றோம். ஒரு நாலஞ்சு தான் சுற்றிட்டு மற்றபடி ரோட்டு ஓரத்துலேயே ஒரு ஒட்டகம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படியே பண்ணையில் போய் கேட்டு பார்ப்போம். ஒரு வழியாக தேடி பிடிச்சி ஒட்டக பண்ணைக்கு வந்துட்டோம். ஆட்களை யாரையுமே காணோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு மணி, ஃபுல்லாக வெயில், வெயிலில் 50 டிகிரிக்கு மேலே அடிக்குது பாலைவனத்துள்ள. அதனால் வந்து யாருமே இல்லை. நாங்களே எவ்வளோ சவுண்ட் விட்டு பார்த்தா யாரையுமே காணோம், ஒட்டகம் மட்டும்தான் நிற்கிது. அல்-ஐன் சிட்டி உள்ளே தான் போயிட்டுருக்கிறோம்.
எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ போகிற வழியில் நீங்கள் வந்து ஒமான் பார்டரை பார்ப்பீங்க. அந்த பார்க்கக்கூடிய அந்த இடம் வந்து ஃபென்சிங் அடிச்சிருக்கும், வேலி இரும்பு வேலி அடிச்சிருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒமான், இது வந்து அல்ஐன். இந்த அல்ஐன் வந்து அபுதாபி கண்ட்ரோலில் உள்ள ஒரு ஊர், ரொம்பவே பசுமையாக. கிட்டத்தட்ட ஒரு பெங்களூர் சிட்டி உள்ள நுழையும் போது ரெண்டு பக்கமும் மரம் வச்சு கிராஸ் புல்வெளியெலாம் அமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து இந்த ஊர் வந்து கொண்டு வருது. ரோடுலாம் பாருங்க சிட்டியை. இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ தண்ணி சோர்ஸ் உள்ள ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் வந்து எப்படி பசுமையாக்கலாம் அந்த ஊரை? எங்கள் ஊர் பகுதியெல்லாம் அவ்வளோ பசுமையாக்கலாம், ஒன்றுமே தண்ணிக்கான வாய்ப்பே இல்லாத நாட்டிலே இவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம ஊரில் நினச்சா எப்படி பண்ணலாம்? இங்கே பார்க்குறதுக்கு ஜபல் ஹஃபீத்னு சொல்லிட்டு ஒரு மலை ஒன்று, இப்போ நம்ம சம்மர் டயத்தில் அவ்வளோ இதாக தெரியல, ஆனால் வின்டர் டயத்தில் போனீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும், ரசிக்கலாம். நல்ல நல்ல பிளேஸ் பார்க்குறதுக்கு. மேலேருந்து பார்த்தா அந்த ஃபுல் அலைனே தெரியும், சிட்டி க்ரீனரியாக தெரியும், சூப்பராக இருக்கும் அந்த இடம். அதே மாதிரி ஜூ இருக்குது. ஜூ இப்போ நம்ம சம்மர்னால வந்து நம்ம இப்போ போக முடியாது, க்ளோஸ் ஆகிருக்கும். எல்லா வகையான அனிமல்ஸையும் இங்கே நம்ம பார்க்கலாம் அலைன் ஜூவில். அலைன் ஜூவில் அந்த வண்டலூர் ஜூ இருக்குல்ல, அதே மாதிரியே இருக்கும். வண்டலூர் ஜூவில் மேக்ஸிமம் எல்லா அனிமல்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இங்கே. யூஏலே நான் பார்த்த ஜூவில் இது ஒரு பெஸ்ட்டு பெருசு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பள்ளி வந்து இப்போ ரீசெண்டாக கட்டின பள்ளி, ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசலாக அது இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இதுதான் அல்யாகர் மந்தி. அல்ஐன்ல ரொம்பவே பழமையான ட்ரெடிஷ்னல் அரேபியன் மந்தி ரெஸ்டாரண்ட் தான் இது. நாங்கள் இப்போ என்ன ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ஃப்ரெஷ் மீட் மந்தி, இங்கே உள்ள ட்ரெடிஷ்னல் ஒன்று. அதுக்கடுத்து ஜுர்பியான் மீட்னு சொல்லிட்டு நம்ம மச்சான் சொன்னால் அப்படி வித்தியாசமாக இருக்குது, அது ஒன்று ட்ரை பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிங் ஃபிஷில் ஒரு டிஷ் வாங்கிருக்கேன், ஃப்ரைட் கிங் ஃபிஷ். அது மூணு தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். இது இல்லாமல் வேறு எதுவும் நம்மளுக்கு சாப்பிட முடிஞ்சுன்னா அதையும் சாப்பிட்டுவாங்க. மந்தி கொண்டு வந்து தந்துட்டாங்க. இதோட ரேட் எவ்வளோ இருந்துச்சு இந்த மந்தி? இது வந்து ஃபிஷ் வந்து 30 கிராம், இதுவும் 30 ரூபா, மட்டும் 35. இந்த மந்தி வந்து 35 ரூபா, 35 கிராம்ஸ். இந்த கிங் ஃபிஷ்ங்கிறது இந்த ஃபிஷ் மட்டும் தனியாக 30 ரூபா. நம்ம அதையும் ஆர்டர் பண்ணியிருக்கோம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் சலாட் லீவ்ஸ் வச்சுருக்குறாங்க, கியூக்கம்பர் வெள்ளரிக்காய் வெட்டி வச்சுருக்குறாங்க, அதில் லைம் போட்டு நம்ம அதையும் சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ரைஸ் சாப்பிட்லாம். கறிலாம் பாருங்கள் எப்படி பீக்குதுன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட் வந்துச்சு, ஒன்று அடிச்சிடும் ஃபஸ்ட்டு, கறி டேஸ்ட் பார்த்துடலாம். மீன் சாப்பிடலாம். ஊரில் நம்ம நிறையா மந்தி சாப்பிட்ருக்கிறோம், ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆனால் இங்கே வந்து சாப்பிட போகிறது தான் தெரியுது அந்த மந்திக்கு இந்த மந்திக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குங்க. கறியும் வேறு மாதிரி இருக்கும், கறி வந்து சாப்பிட்டாலும் ஒரு கிறிஸ்பியும் கொடுக்குது. கறியை பிச்சு கறியோட கொஞ்சம் ரைஸ் வேறு லெவல் மந்திங்க. இது நம்ம இந்தியாவிலாம் சாப்பிட்ருக்குறோம், ரொம்ப டிஃப்ரெண்டாயிருக்கு. உடச்சிட்டேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். மீன் மீனை தனியாக வச்சிருந்தேன். இது வந்து நம்ம சும்மா இந்த இது திங்கிற மாதிரி இருக்குது, வீட்டில் சும்மா சாதாரண ஸ்நாக்ஸ் திம்போம்ல அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது. இந்த கிங் ஃபிஷ்னா என்ன நம்ம இருந்தோம், ஜீரா தான் கிங் ஃபிஷ்னு சொன்னால், சீலா மீன் சொல்லுவாங்க நம்ம ஊரில், ஷேர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரெண்டு மூணு பேர் இருக்குது, வஞ்சர மீன் சீலா மீன் சொல்லுவாங்க, சீலா மீன் சொல்லுவாங்க, வஞ்சர மீன் சொல்லுவாங்க. அந்த இதுதான் இது. நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு, தட்டெலாம் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு. ஆனால் நான் பார்த்துருப்பீங்க, பார்க்குற ஆளுக்கு என்னடா இது ரெண்டு பேர் சேர்ந்த உள்ளதை சாப்பிட்டாங்கன்னு பார்த்துருப்பீங்க.
ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் சாப்பிட்டோம், முஸ்தாக் சேர்ந்து சாப்பிட்டாரு. மூணு பேருக்கு ஓகே இந்த மந்தி, மூணு பேர் வந்து ஒரு மீடியம் சாப்பிட்லாம், நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் ரெண்டு பேர் சாப்பிட்லாம், மீடியமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு மந்தி. வித்தியாசமான டேஸ்ட், ஒரு அரேபியன் கண்ட்ரியில் வந்து அரேபியன் ஃபுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறோம் ஃபஸ்ட் டைம். இது எப்படின்னா நம்ம வெளிநாட்டில் சாப்பிட்டுருந்தாலும் வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் இதை நம்ம சாப்பிட்டுக்கிறோம், உண்மையில் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து நம்ம எங்கே போகிறோம்? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா, இது ஓஎஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தோட்டம், அதுவும் ப்ளஸ் ஹெரிட்டேஜ் பிளேசஸ் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் என்ன பார்த்தீங்கன்னா, ஹெரிட்டேஜ் வில்லேஜ்னு சொல்கிறாங்க, மியூசியம். அரபுகளுடைய கல்ச்சர் எப்படி வாழ்ந்தாங்கிறது தான் உள்ளே வச்சுருக்கிறாங்க. அங்கே தான் போகிறோம். ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது என்னங்கிறது நீங்களே பாருங்கள். நம்ம சாப்பிட்டுட்டு உள்ளே போகணும். உள்ளே போகும்போது பிசிஆர் டெஸ்ட் அவசியம்னு சொல்லிட்டாங்க. பிசிஆர் டெஸ்ட் வந்து இப்போ கம்பல்சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு நாளாச்சும் இந்த அபுதாபி இந்த இது என்ன அல்-ஐனில் அல்-ஐனில் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு நாளாச்சு. பிசிஆர் டெஸ்ட் இருந்தால் தான் உள்ளே விடுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிசிஆர் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. உண்மையில் நல்ல இடம் மிஸ் ஆயிடுச்சு. நாங்கள் வெளியில் அடுத்த இடத்துக்கு போகிறோம், அங்கே அந்த மாதிரி டெஸ்ட் இருக்குதா அந்த தோட்டத்துக்குள்ளே போய் தான் பார்க்க போகிறோம். அந்த டெஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் போய் டெஸ்ட்டுங்கனுக்குள்ள பக்கத்தில் எங்கேயுமே இல்லை பிசிஆர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அதனால் இல்லைன்னு சொன்னால் வேறு இடத்துக்கு நம்மளாம் ட்ரை பண்ணலாம் வேறு எங்கேயும் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு. இப்போ ரெண்டு இடத்துலையுமே பிசிஆர் டெஸ்ட் இல்லாதனால உள்ளே விடலை. ஆனால் நம்ம முஸ்தாக் தெரியும், நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், நம்ம பார்ட்னர் முஸ்தாக் அந்த கேமரா எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு. அவர் வந்து யூஏவில் தான் ஒர்க் பண்ணார், அபுதாபியில் ஒர்க் பண்ணார். அவர் ஃப்ரெண்ட்ஸ் மாரோட ஆகஸ்ட்டில் அந்த பழங்கள்லாம் பழுத்து அந்த ஹார்வெஸ்டிங் டயத்தில் வந்து இது உள்ளே வந்து வீடியோ எடுத்திருக்காரு ஆரம்பத்தில். அந்த ஃபுட்டேஜை வந்து நான் இப்போ இதில் காட்ட போகிறோம், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது வந்து அல்-ஐன் ஓஎஸ்எஸ்ன்னு சொல்கிறாங்க, மஜிரான்னு அவங்க சொல்லுவாங்க அந்த தோட்டத்துக்கு. இதோட அளவை பார்த்திங்கன்னா 3000 ஏக்கரில் வந்து இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஈச்ச மரங்கள் வந்து இதில் இருக்குது. பல வகையான ஈச்ச பழங்கள் வந்து இங்கே விவசாயம் பண்ணப்படுது. இது பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு ஃப்ரீ தான். நம்மளுக்கு எதுக்கு போக முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிஆர் டெஸ்ட் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலை. அதே மாதிரி ரேபிட் டெஸ்ட்டும் அவனுக்குள்ள பக்கத்தில் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போனால நம்மளை உள்ளே விடலை. இல்லாட்டா யார் வேண்டாலும் ஃப்ரீயாக உள்ளே போகலாம், அல்லது பிசிஆர் டெஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். நீங்கள் அல்-ஐன் வந்தீங்கன்னா மந்தி சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த மாதிரி சூப்பரான இடங்கள் இருக்குது, மியூசியம் இருக்குது, பேரிச்சம்பழம் தோட்டங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி பிசிஆர் டெஸ்ட் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு வாங்க. அந்த ரூல்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் பிசிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துருங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டு பிசிஆர் டெஸ்ட் இருக்கா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பரான இடம் பார்க்கலாம். ஒரு சின்ன கவலையோடு நாங்கள் திரும்பி போகிறோம் பிசிஆர் டெஸ்ட் இல்லாதனால. இதோட அல்-ஐனுடைய வீடியோ அந்த ட்ராவல் பண்ணி வந்தது சாப்பிட்டது எல்லாத்தையுமே இந்த வீடியோட முடிச்சுக்கலாம். மற்றும் ஒரு யூஏஇ உடைய சூப்பர் வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.